அமேகம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழ் நாளிதழ்களை 60 வருடங்களாக சேகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறாக ராஜபாளையத்தை சேர்ந்த பெத்துராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சேகரிப்பு கலையில் பல சேகரிப்பு கலைகள் இருக்குது, அதில் நீங்கள் தமிழ் நாளிதழ்களை சேகரித்து வரீங்க, இது பாராட்டுக்குரியது. அதற்கு முன்பு உங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம், உங்களோட பூர்வீகம் எதுங்க? இப்போ நாங்கள் இருக்கிறது ராஜபாளையம் பக்கத்தில் கிராமம். ராஜபாளையத்தில் இப்போ பிறந்தவங்க தான். நான் பக்கத்தில் புதுவுதுங்கிறதுல பிறந்தவங்க. இப்போ வந்து 1945 மதுரைக்கு வந்துட்டாங்க. வந்து மதுரையில் தான் இருந்து மெட்ரிகுலேஷன் படித்து ஹிந்தி பெங்களூரில் போய் எழுதிட்டு அதுக்கப்புறம் மிஜா கோர்ஸில் மதுரை மிஜா கோர்ஸில் வேலை ஜாயின் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு படிக்கவும் செஞ்சாங்க. இருந்தாங்க. அம்மா என்ன? அம்மா வந்து வீட்டில் தான் இருந்தவங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்? கூட பிறந்த சிஸ்டர் தங்கச்சி முதலாளர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் உள்ள உக்கு கனாட்டா டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறேன். சூப்பர்ஸில் வேலை பார்க்குறேன். இப்போ ஒரு 60 வருடங்கிறது கிட்டத்தட்ட ஒருத்தரோட வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லலாம். ஆமாம். அப்போ இந்த 60 வருடங்களாக நீங்கள் நாளிதழ் சேகரிக்கிறீங்க. ஆமாம் சார். எப்படி, நீங்கள் அப்பா கூட இருந்தே சேகரிச்சுட்டு வரீங்களா? நீங்களும் அப்பா தான் இதை ஆரம்பித்தவங்க. அப்பா அந்த காலத்துலேயே ஆரம்பித்து பண்ணணும்னுட்டு பைண்டிங்கும் சைடு தான் பைண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. மில்லு வேலை பார்த்தாலும் பைண்டிங் புக் பைண்டிங் பண்ணுவாங்க. ஒரு மில் தொழிலாளியாக இருந்து கொண்டு ஒரு நாளிதழ் சேகரிப்பாளராக எப்படி வராங்க? அப்போ எப்படி ஆர்வம் வருது? அப்பா வந்து கவிதையெல்லாம் எழுதுவாங்க, நிறைய கவிதை எழுதுவாங்க. அந்த காலம் கரண்ட் வசதி இல்லாத காலத்திலேயே மதுரையிலேருந்து ஜெனரேட்டரை கொண்டு போய் சாப்டூரு விக்கிரமங்கலம் அங்கிட்டு பல இடங்களில் ஜெனரேட்டர் கொண்டு போய் சமூக சீர்திருத்த நாடகங்களை 1954 நடத்தியிருக்காங்க. நடத்தினாலும் அன்னைக்கு நாடகங்களுக்கு பாட்டு சினிமா படத்தில் உள்ள கவிதைகளை எழுதாமல் சொந்தமாக தான் கவிதை எழுதி நாடகங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திக்கிட்டே வந்தாங்க. மதுரை ஐக்கிய கலா நாடக சபான்னு ஆரம்பித்தாங்க, அதை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அப்போ ஒரு நாடகத்தை வந்து பிடிஐ முக்கிய அத்தியாவை அவங்க தலைமையிலேயே நாடகங்களை நடத்தியிருக்காங்க. பல இதெல்லாம் அப்படியே இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 2வது தலைமுறையாக நீங்கள் சேகரிச்சிட்ருக்கிறீங்க நாளிதழ்கள். ஆமாம். இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட நோக்கம் என்ன? இதை இன்னமும் இந்த கால நேற்று வாங்கின பார்ப்பது இன்றைக்கி வீட்டில் கிடைக்க மாட்டுது. பொதுவாக எல்லா வீட்டிலும் கிடைச்சா முக்கியமானதே கிடைக்க மாட்டுது வீட்டில். ஆனால் அப்பா வந்து இதை வந்து பைனிங்காக சேகரிச்சுன்னு பைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை தலைமுறைக்கு தெரியணும் இந்திய செய்தி நாளைய வரலாறுன்னு தெரியணும்னு நினச்சி அப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே உந்துதலில் நானும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அது மட்டும் இல்லை, சே புக்குங்க பழைய புக்குங்க, சினிமா பாட்டு புக்கு சுமார் 350 பாட்டு புக்கு பழைய புக்குங்க, பழைய சினிமா பாட்டு புக்குங்க நம்ம வீட்டில் இருக்குது. அதையும் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக முக்கியமான புத்தகங்கள், பழைய புத்தகங்கள், பாபு இன்னும் பல இதுகள்லாம் நிறையா தான் பண்ணி வச்சுக்கிட்டு. அதை நீங்கள் நூலகமாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்களா? ஏன்னா வந்து பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு ஆய்வாளர்கள் வந்து படிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் அந்த மாதிரி உருவாக்கி வைக்கலை. வீட்டில் இருக்குது, வந்து கேட்டால் பார்க்குற விருப்பப்பட்டால் காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். வீட்டில் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. இப்போ ஒரு சேகரிப்பாளராக இருந்தீங்க, இப்போ இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுட்டீங்க. ஆமாம் சார். இப்போ அப்பாவுக்கு அடுத்து நீங்களும் வந்து அதை கண்டிப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் சார். எதிர்கால நோக்கம் தான் என்ன, திட்டம் தான் என்ன? இதை தொடர்ச்சியாக பண்ணணும், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சமுதாயத்துக்கு இது தெரியப்படுத்தணும். அழியாமல் பழைய கல்வெட்டு அந்த கால கல்வெட்டு அது இதுங்கிறத வச்சு தான் பழையதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து செய்திகளில் வந்து அதிகபட்சம் அடுத்து வர பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு தெரியாது, இது இருந்தால் தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது.
உங்களோட நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். செய்தி நாளைய வரலாறு என்ற நோக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தன் தந்தை சேகரித்த நாளிதழில் தொடங்கி இன்றைய வர 65 வருடங்களாக தமிழகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நாளிதழான தினமலர், தினத்தந்தி மற்றும் தினகரன் நாளிதழ் கூட அவர்களது சேகரிப்பில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடல் உள்ள பாட்டு புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கு. அவரோட நோக்கம், அப்பா சேகரித்த கலையை நானும் செய்ய வேண்டும், யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு ஆய்விற்காக வந்தால் நான் கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றேன் என்றே சொல்கின்றார். அவரோட நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள amirtham24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாளிதழ் சேகரிப்பாளர் பெத்ராஜுடன் விஜயகுமார்.